ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேய் படத்துல இன்வெஸ்டிகேஷன் ஒரு பேய் கதையோட ஆரம்பத்தை தேடி போகக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் நிறைஞ்ச ஆரர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பட் இந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் இந்த மாதிரி வார்னிங் நான் எந்த படத்துக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்லை இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தெரிய வரும்போது ஒரு விதமான பயம் உங்களை போட்டு ஆட்கொள்ளும் அந்த ஒரு பயத்துக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டினியூ பண்ணுங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு எழுத்தாளர் உண்மையா நடந்த பேய் கதைகளை விசாரிச்சு அந்த நாவலா எழுதக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வருது அந்த பொண்ணுடைய அபார்ட்மெண்ட்ல அவ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான அமானுஷம் அதைப் பத்தி நம்ம ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட இந்த இடத்துல இருந்து இந்த படமே ஆரம்பிக்குது அது ஒரு சாதாரணமான அமானுஷம் ஆவி பேய் அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஹீரோன்னு நினைக்கிறாங்க பட் அந்த பேய்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அந்த கதையோட தொடக்கத்தை தேடி இந்த பொண்ணும் இந்த படத்துடைய ஹீரோயினும் அந்த அப்பார்ட்மெண்ட் இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு தேடி போக அவங்களுடைய தேடல் க்ளூ மேல க்ளூ மேல க்ளூ புடிச்சு அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பேய்யோட தொடக்கம் அவங்களுக்கு தெரிய வரும்போது க்ளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்னு காத்திருக்கும் பாருங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பேய் கதையை ஒரு டிக்டிவ் மூவி ரேஞ்சுக்கு க்ளூ மேலே க்ளூ மேலே க்ளூவை பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டிங்காக தரமாக நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன இன்நரிசபிள் அண்ட் வெல்கம் தமிழ் வாய்ஸ் ஓ சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளை கொணம் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேய் படத்துக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோடைய ஆரம்பத்திலே தூக்கத்துலேருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை தான் காட்டுறாங்க நல்லா தூங்கிட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு மொழிபெற ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தான் மூடிச்சிருக்கான் யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி முனக்கிட்டு இருக்க மாதிரி ஸோ அந்த சவுண்டை நோக்கி இந்த பையன் நடக்க ஆரம்பிக்க ஆக்சுவலி இந்த சின்ன பையனுடைய வீடியோ இது கிடைக்கும் கிடையாது ஒரு ஐலேண்ட்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிலேட்டிவ் வீடு சம்மர் வெகேஷன்காக தான் இந்த தீவில இருக்கக்கூடிய வீட்டுக்கு இவங்க வந்திருக்கான் இந்த தீவுல இந்த வீடு கட்டுனதுக்கு முன்னாடி இது ஒரு ஒரு சுரங்கமா இருந்திருக்கு அதுக்கு அப்புறமா தான் இந்த வீடுங்க கட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வீட்ல இப்ப இந்த சின்ன பையனுக்கு ஒரு விதமான குரல் கேட்க அப்படியே அந்த குரல் கேட்கக்கூடிய குள்ள போயிட்டு கதை ஓபன் பண்ணி பாக்கிறான் அப்படி பார்க்கும்போது ஒரு கருப்பு எரிஞ்சு போன உருவம் அப்படியே தவிழு இந்த சின்ன பையன்கிட்ட வந்து எரிஞ்சு போன கையால இவனை தொட பாக்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு ரெஸ்டாரன்ட்ட காட்டுறாங்க அதுல இந்த படத்துடைய ஹீரோயினா ஐ இந்த கதையை ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க எஸ் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு இடம் பெறக்கூடிய ஒரு கதை அந்த கதையில இருந்து இந்த படத்துடைய ஹீரோயினான ஐ இவங்க ஒரு ஹாரர் எழுத்தாளர் ஹாரர் கதைகளை நிறைய எழுதக்கூடியவங்க ஆப்போசிட்ல உட்காந்துட்டு ஒரு பத்திரிகைக்காரங்க இவங்களுடைய பத்திரிகையில தான் இவங்களுடைய கதைகள்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த தடவை ஒரு புது கதையில நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த பத்திரிக்கை லேடி பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபேமஸ் அதனால அவங்க கதைகளை படிக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க பார்த்த அமௌனுஷங்களை லெட்டர் எழுதி கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இவங்க கதைகளையும் எழுதுவாங்க சோ அப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் இப்ப நம்ம ஹீரோயின் கைக்கு வர வீட்டுக்கு வந்து அதை வழக்கமா ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறாங்க அப்படி படிக்கும் படிக்கும்போது தான் ஒரு லெட்டர் இவங்கள இன்ட்ரஸ்டிங்கா பாக்க வைக்கிறது ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அனுப்பிருக்காங்க இத அனுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூபோன்ற ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இவங்க இந்த லெட்டரை படிக்க படிக்க அந்த கூபோன்ற பொண்ண பத்தி நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த கூபோன்ற பொண்ணு ஒரு இன்ஜினியர் ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்திருக்கா அதுக்கப்புறமா வந்து தனியா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல டூ நாட் டூ அப்படின்ற ரூம்ல வந்து இவ ரூம் எடுத்து தனியா தங்க ஆரம்பிச்சிருக்கா பட் இவ தங்குன நாள்ல இருந்தே ஒரு விதமான ஒரு அமானுஷமான சவுண்ட் அது என்ன சவுண்ட் அப்படின்னா ஒரு துணி வந்து தரையில தேஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் இவ்வ போயிட்டு போயிட்டு உடனே அந்த ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி தேடி எல்லாம் பாக்குறா பட் யாருமே அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அந்த சவுண்ட் இவளுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க இவன் என்ன பண்ணிருக்கானா அந்த ரூம் ஒரு போட்டோ எடுத்திருக்கா அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு இப்ப அந்த போட்டோவை தான் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க அவங்க பாத்துட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னது இந்த போட்டோல டாட் டாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க இவங்க பிராக்டிக்கலான ஒரு ஆன்சரை கொடுக்குறாங்க கண்டிப்பா கேமரா லென்ஸ்ல டஸ்ட் இருந்திருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சில பேம்ப்ளெட்ஸ் எடுத்து காட்டுறத நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் இவங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு ஒரு பிளாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சோ அதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பேம்ப்ளஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாங்களா இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கூப கூடிய கதைக்குள்ளேயே போறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்க திடீர்னு ஒன்னா லைட்டை போட்டு டக்குன் டோர் ஓபன் பண்ணி இவ பாத்துருக்கா அப்போ ஒரு துணி தரையில தெரிஞ்சிட்டு போற மாதிரியான ஒரு காட்சி இவ பாத்துருக்கா ஆக்சுவலி அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா கிமோனு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான உடை அவங்க நாட்டுல அவங்க கல்ச்சர்ல போடக்கூடிய ஒரு பாரம்பரியமான பெண்கள் உடை அந்த உடையில இருக்கக்கூடிய ஷால் மாதிரியான ஒரு பகுதி தான் தேஞ்சிட்டு போச்சு அது தேயிற சவுண்ட் தான் எனக்கு கேட்டுட்டு இருந்திருக்கு அப்படின்ற

லெட்டர் தேடி கண்டுபிடிச்சு படிச்சா நம்ம கூப இருக்கக்கூடிய அதே அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட் பேர் ஒக்காயா அந்த அபார்ட்மெண்ட்ல இதே கதையை ஒரு அம்மா லெட்டர் எழுதி போட்டுருக்காங்க அந்த கதையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல போர் நாட் ஃபைவ் ரூம்ல இருந்திருக்காங்க இவங்களுடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கூபோ இருக்காங்களே ரூம் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ரூம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குடும்பம் குடி வந்ததுல இருந்து அவங்களுக்கும் இதே மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் சீலிங்கே பாத்துட்டு இருந்திருக்கா இதை பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு தடவை விளையாடிட்டு இருந்தப்போ அவளுடைய பொம்மையை ஒருத்தங்க தூக்குல தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தொங்க விட்டு கையில ஆட்டி விளையாடிட்டு

கேட்ட உடனே நம்ம கூப என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவர் சாகறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பார்த்தீங்களா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அவன் ஒரு விஷயம் நடந்தது அவன் தொடர்ந்து என்ன பண்றான்னா அப்ப போய் எங்கிட்ட வந்து சம்பந்தமே இல்லாம அவங்க வீட்ல ஏதாவது குழந்தைகள் இருக்காங்களா அவங்க அழுதுட்டு இருக்காங்களா சத்தம் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாம்மா அவன் சாகுற நாள் அணிக்க கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிமா ஒரு இன்சிடென்ட் சொல்ல அணிக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி இந்த பாட்டிமா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப திடீர்னு ஜன்னல்ல ஒரு உருவம் வேற யாருடைய உருவம் கிடையாது இந்த கிச்சிக்காவா உடைய உருவம் தான் அவன் நின்னுகிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கான் மறுபடியும் குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்கான் இதெல்லாம் பார்த்த இவங்க என்னப்பா இந்த ராத்திரில நீ வந்து இங்க நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன விலகிட்டு பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது என்னன்னா அது ஒரு கனவு சரி கெட்ட கனவு ராத்திரில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டபா டபா டபான் கதவு தட்ட சவுண்ட் கேட்டிருக்கு இவங்க ஒரு பயத்தோடவே போயிட்டு யாருன்னு கேட்டிருக்காங்க அங்க நின்றுட்டு இருந்தது கிச்சுக்காவா தான் மறுபடியும் வந்து என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் பாருப்பா ராத்திரி டைம் ஆயிடுச்சு எது வந்தாலும் நாளைக்கு பேசலாம் இப்ப நீ கிளம்புன்னு சொன்னோம்னா அவன் போயிட்டு இருக்கான் சரி அவன் போயிட்டா நம்ம படுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பினா இவங்க பெட்ரூம் குள்ள பேய் மாதிரி நின்னுக்கிட்டு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு மறுபடியும்

இந்த மாதிரியான பூச்சைகள் எல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் நேரம் வந்து கூபாவையே மீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன இந்த அப்பார்ட்மெண்ட் இருந்த இடம் இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப காலகட்டமா இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினதுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க சோ அவங்க இந்த ஊருடைய ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு சில பல கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த அப்பார்ட்மெண்ட் இங்க கட்டப்படுறதுக்கு முன்னாடி வெறும் பார்க்கிங்கா தான் இருந்திருக்கு ஆனா அதுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி

அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணக்கூடிய வரும் எனது குப்பைகளை கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாமா அந்த ஆளுடைய வேலையை குப்பை மேட்ல இருந்து போயிட்டு குப்பைகளை எடுத்துட்டு வந்து அதுவும் அவருடைய ஹாபி எல்லாம் கிடையாது திடீர்னு அந்த வேலையை ஒரு நாள் ஆரம்பிச்சாரு குப்பை மேட்டுக்கு போயிட்டு குப்பைகள் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்கவும் அடுக்கக்கூடிய ஒரு ஆள் சரி அவர் ஏதோ பித்து புடிச்சு போச்சு அதனாலதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு வயசான காலத்துல இருந்தா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஒரு நாள் நான் வாடகை வாங்கறதுக்காக போயிருந்தேன் அப்போ வீடு முழுக்க ஏகப்பட்ட குப்பைகள் வீட்டை சுத்தி வீட்டுடைய செவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு வீட்டையே வந்து குப்பையில கட்டி வச்சிருந்தாரு அவர் நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா இல்ல பேட் ஸ்மெல் வேற வந்துச்சு நான் அந்த குப்பையில வருதுன்னு தான் முதல்ல நினைச்சேன் ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது அவர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் அவ்வளவுதானா அவர் எதனால சித்தாரலாம் தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்க தெரியாதுமா அப்படின்னு மாதிரி இவரும் சொல்லிடுறாரு சரி அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த தாத்தா வீடு ஆப்போசிட்லேயே ரெண்டு வீடுங்க இருந்திருக்குது அதுல குறிப்பா ஒரு வீட்டுல ஒரு வயசான ஆயா இருந்திருக்காங்க அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தரையில காது வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இமேஜினரி பூனை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க சோ எப்ப பார்த்தாலும் தரையில காது வச்சுக்கிட்டு பூனை கிட்ட பேசுற மாதிரி பூனை தேடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா இதுல மூணாவதா ஒரு வீடு இருந்துச்சுன்னு இவர் சொன்னார் இல்லையா அந்த வீட்டுக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துலயும் ரெண்டு மாசத்துலயும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்களா சொல்லலாம் ஏன்னா அங்கதான் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா அந்த மூணாவது வீட்டுல அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருந்தானா ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவானா அம்மா மாடில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவானா பெட் கொளுத்தி விட்டுருவானா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டே இருப்பானா உங்க வீட்டை கொளுத்திடுவேன் உங்களை கொளுத்திடுவேன் சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பானா இப்படி இந்த மூணாவது வீட்டுடைய இன்சிடென்ட்டை கேட்ட உடனே நம்ம கூபோக்கு லைட்டா கொஞ்சம் முகமே மாறுது ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க அவங்களுமே அப்படித்தானே சொன்னாங்க யாரோ ஒருத்தர் போன் பண்ணி எரிச்சிடுவேன் சொல்லிட்டு சொல்றாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும் அந்த ஒக்காயான்ற அபார்ட்மெண்ட் அந்த இடத்துல கட்டப்பட்டதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல மொத்தமா மூணு வீடு இருந்திருக்குது மூணு வீட்லயும் சம்பவம் நடந்திருக்கு ஆனா இவங்க தேடி வந்த கேள்விக்கான பதில் இவங்களுக்கு இன்னுமே கிடைக்கல சோ அதனால அவர்கிட்டயே கேக்குறாங்க அந்த மூணு வீட்டுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் நான் செவன்டிஸ்ல இருந்து தாமா இந்த ஊர்ல இருக்கேன் அதுக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட சோ இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச இவரை விட பழைய பீஸை நம்ம தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வயசான போட்டோகிராஃபர் அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த தாத்தாவுடைய வீடுலாம் எல்லாம் இருந்தது இல்லையா அதுக்கும் முன்னாடி அங்க என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் அவர் அதுக்கும் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து வைக்கிறாரு என்னன்னு பார்த்தா ஒரு குரூப் போட்டோ எடுத்து ஒரு பணக்கார ஃபேமிலி அந்த லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி பேர் தான் டக்கானா அந்த ஒரு வயசான லேடி இருக்காங்களே அவங்க தான் டக்கானா அந்த போட்டோ எப்ப அவங்களுடைய மேரேஜ்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த மேரேஜ் முடிஞ்ச கையோட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டக்கானா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் டிரஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிருக்காரு அந்த சமயத்துல இந்த டக்கானா என்ன பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்களே அந்த அந்த கிமானாவோன்னு சொல்லக்கூடிய அந்த இவங்க தூக்கமாடிட்டு தொங்கிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கண்ணால பாத்துருக்காரு அந்த கிமானோ ட்ரெஸ் உடைய அந்த துப்பட்டா மாதிரி ஒன்னு இருக்கும் இல்லையா அது கீழ வந்து புரண்டுட்டு இருந்திருக்கு அந்த காட்சியை நமக்கு காட்டுறாங்க இந்த கிமானாவோட தான் இந்த காட்சியை தான் நம்ம கூபோ அவருடைய ரூம்ல பாத்துருக்கா சோ கேஸ் முடிஞ்சு போச்சு நினைச்சா அதான் கிடையவே கிடையாது இந்த கதையை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் உருவானதுக்கு ஒரு கதை இருக்கும் அந்த கதனால தான் அந்த பேயே உருவாகிருக்கும் ஆனா இவங்க தேடி போற கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க ஆனா அவங்கள இருந்து இந்த கதை ஆரம்பிக்கல இல்லையா அப்படி பார்க்கும் போது இந்த டக்கான லேடி அவங்கள வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டக்கானவை பத்தி விசாரிக்கும் போது தான் டக்கானவை பத்தி தெரிஞ்ச ஒரு வயசான ஃபேமிலி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது சோ உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க போனா ரொம்பவே வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுடைய பொண்ணான ஓரளவுக்கு வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு டக்கானவா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ தெரியுமே எனக்கு என் ஃப்ரெண்டு ரைக்கோட அம்மா தான் டக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எஸ் இந்த டக்கானா லேடி கல்யாணம் ஆச்சுல அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் இப்போ வயசாயி இருக்கிறவங்க அவங்க கிட்ட டக்கானவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஒரு அமானுஷமான விஷயத்த அவங்க சொல்றாங்க அது என்னன்னா ஒரு தடவை இவங்க ரெண்டு பேரும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது அப்ப டக்கானான்ற பாட்டி இவங்கள பார்த்து உனக்கு ஏதாவது குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்குதா நிறைய குழந்தைங்க அழுகுறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க எனக்கு என்னவோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களை குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி டக்கா நான் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வீட்டுல பக்கத்து வீடுன்றதே ஒண்ணு கிடையாது இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சு இவங்க பார்க்கும்போது அதுக்கும் பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ் பேக் இருந்திருக்கு இந்த டக்கானா பாட்டி இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவங்க பொண்ணு ரைகோ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ரைகோ பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனால கர்ப்பம் ஆயிருக்கா அதை மறைச்சு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணி தான் அவளுக்கு இந்த கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க அந்த குழந்தைய அபார்ட் பண்ணதுல இருந்து தான் அந்த குழந்தையோட பேய் இவங்க ஹான் பண்ணிச்சு அதுக்கப்புறமா இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரங்கள்லாம் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கதையை முடிக்க சோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கு கதைக்கான தொடக்கமே தெரிஞ்சு போச்சு அந்த பேய் எங்க இருந்து வந்தது அதோட ஒரிஜினல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணிருக்காங்க அந்த குழந்தையோட பேய் தான் வந்து ஹார்ன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரா கூபோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துறாங்க அப்படி உள்ள வரும்போது தான் ஒரு விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க பக்கத்து வீட்டுல இருந்த அந்த ஃபேமிலி அவங்க வீட காலி பண்ணிட்டு போயிட்டு நீ எப்பமா இந்த வீட காலி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து இவங்க பார்த்துட்டு வந்த தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கூபோ சொல்றா என்னைக்கு நான் வந்து அந்த ரூம்ல வந்து அந்த தூக்கில தொங்கின பேய் இருக்கிற மாதிரி நான் பார்த்தனும் அப்பத்துல இருந்து அதை நான் ஸ்டோரேஜ் ரூமா தான் யூஸ் பண்றேன் அந்த ரூம் பக்கமே போல லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் இப்பதான் நம்ம ஹீரோயின் கதையை புட்டு புட்டு வைக்கிறாங்க ஸோ டக்கா நான்ற பாட்டிக்கு குழந்தை சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு இல்லையா அதனால அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கேட்ட அதே சவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான தாத்தாவும் கேட்டிருக்கு அதனால தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கேட்காம குப்பைகளை பண்ணிருக்காரு வச்சிருக்காரு அதுக்காக தான் அவர் குப்பைகளை அடிக்கிறார் அதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பாட்டி கீழ வந்து காத வச்சு பூனையை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே குரல் கிட்ட இருக்கு இந்த மாதிரியே அந்த சாபம் தொடர்ந்து இருக்குது அதுக்கப்புறமா கட்டப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஒருத்தருக்கும் இது நடக்குது இப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா டக்கானவுடைய ஆவிய நீ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்த பையன் அவனுக்கு இந்த குழந்தைங்க அழுகுற சத்தம் அவனுக்குமே கேட்டு இருக்குது அதனால தான் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட குழந்தைங்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான் எல்லாமே வந்து அலைன் ஆகுது சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து காலி பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கதையை அப்படியே ஃபார்ம் பண்ணி அந்த பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்களே ஸோ அந்த லேடியை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஸ்கிரிப்டை தர இந்த இடத்துல அந்த லேடிக்கு கதையில் ஒரு டவுட் வருது அந்த டக்கானான்ற பாட்டிக்கு குழந்தைங்க சவுண்டு கேட்டுச்சு அதனால் அவங்க தூக்கு போட்டுக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க பொண்ணு வயதுலேருந்து ஒரு குழந்தைய தான் அவங்க அபோட் பண்ணியிருக்காங்க நிறைய குழந்தைங்களுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கதை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சடனாக பக்கத்து டேபிளில் உட்காந்துட்டு ஒரு நபர் திரும்பி என்ன பேர் சொல்லிங்க

கூடிய சைகோ கில்லரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வர தமிழ் படமா இருந்தால் இந்தத்துல தான் இன்டர்வல் விட்ருப்பாங்க ஆனா இது ஜாப்பனீஸ் படம்ன்றதுனால இன்டர்வல் விடாம கன்ட்னியூ ஆகுது கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம கூபோ வந்து புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டா நம்ம ஹீரோனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின பிளாட்ல ஒரு சூப்பரான வீடு கட்டி முடிச்சிட்டாங்க அங்க அவங்களுடைய ஆஃபீஸை வந்து செட்டப் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு கொரியர் வருது அது வேற யாரும் அனுப்பினது கிடையாது நம்ம யாஷி கான்ட்ரா ரைட்டர் அந்த லேண்ட்லயே இருந்த சின்ன குழந்தைங்கள கொண்டு குவித்து அந்த சைக்கோ கொலைகாரி அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தான் கொரியர் பண்ணி அமிச்சிருக்காரு ஸோ இப்போ நல்லா நீங்க கதையை புரிஞ்சிக்கணும் இப்போ இப்ப கூபோ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல மனுஷங்கள் நடந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல ஒரு மூணு குடும்பம் இருந்திருக்கு அந்த மூணு குடும்பத்துக்கு முன்னாடி டக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த குழந்தைங்க அழுகிற சத்தம் எல்லாம் கேட்டுருக்குது சோ அதுக்கு முன்னாடி நடந்த கதை தான் இப்ப நம்ம பாக்க போறோம் சோ மிஸ் சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கா ஏழு தடவை குழந்தை பெத்து எடுத்திருக்கா பட் அந்த ஏழு தடவையும் அந்த குழந்தைங்களை அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்லயே வச்சு செதைச்சு கொண்டு இருக்கா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சைக்கோவை அதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணி அந்த வீட்டையும் இடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயின் டீமுக்கு தெரியும் சோ இந்த பொண்ணு கொன்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களுடைய ஆவிகள் தான் இந்த சாபத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்ல அப்ப டக்குனு நம்ம கூபோ நிறுத்துறா நம்ம இப்படிதான் நினைச்சு ஒவ்வொரு கதை கிட்டயா போய் நின்றுட்டு இருக்கோம் ஆனா இந்த கதை நீண்டுக்கிட்டே இருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா அந்த சைக்கோ கொலைகாரி அந்த குழந்தைகளை கொன்னால அவளுக்கு ஏதாச்சும் குரல் கேட்டிருந்தா அதனாலதான் அந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க சூப்பர் அப்ப அந்த கோணத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூபோ வந்து அந்த சைக்கோ லேடிக்கும் முன்னாடி அங்க யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண இங்க அந்த சைகோ பத்தி தகவலை கொடுத்த அந்த யசிகாண்ட ரைட்டர் அவர் வந்து நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு வந்து டிஸ்கஸ் பண்றாரு அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த சைக்கோ கொலைகாரருக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருக்கு அந்த லேண்ட்ல அத பத்தி ஒரு சொல்றாரு அதுல ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் வாழ்ந்திருக்காங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் பைத்தியக்காரங்களா மாறி இருக்காங்க அந்த குடும்பத்துடைய வீடே ஒரு அசைலமா மாறி இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே குடும்பத்துல இருந்த டோமோ சுப்ரூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் என்ன பண்ணுவானா ஏதோ ஒரு குரல் கேக்குது எரிச்சிடு சாகடிச்சிடுன்னு சொல்லிட்டு குரலா கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கொளுத்தி விட்டதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை அந்த வீட்லயே ஒரு அறைக்குள்ள அடிச்சு வளர்த்திருக்காங்க அவன் பாத்ரூம் கூட வெளியில வரக்கூடாது வந்தா பண்ணிடுவான்

தோமோ முன்னாடியும் ஏதோ ஒரு கதை இருந்திருக்கு என்னடா இது இடியா பசிக்கல் மாதிரி ஈடு கழுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாரு அந்த டோமோ சுப்ரு அப்படின்ற சின்ன பையன் சோ அவனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனும் கோபுவோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டோமோ சுப்ருன்னு சொல்லக்கூடிய அந்த பையன் அந்த பையனுடைய கலர் இருக்கக்கூடிய கலரைக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க அப்ப அந்த கலரையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மாங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மடத்தையும் அவங்க பாக்குறாங்க சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த டோமோ சுப்ரு பையனை பத்தி விசாரிக்க அந்த டோமோ சுப்ரு பையனை பத்தி எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஃபேமிலியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த

ஆபத்தை இந்த ஊருக்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர இதை விடவே கூடாதுடா இதோட தொடக்கம் எங்க இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே கிளம்பி அந்த தீவுக்கு போறாங்க அங்க போயிட்டு இது வரைக்கும் நடந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பயங்கரமான ரூம் எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேடி வந்த அந்த சாபத்தை அவங்க ஊருக்கு கொண்டு வந்த அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி பேர் ஒக்கியாமா அந்த ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவுல ஒரு மிகப்பெரிய கோல் மைன் இருந்துதான் அதாவது நிலக்கரி சுரங்கம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குது அந்த விபத்துல ஏகப்பட்ட பேர் எரிஞ்சி

எரிச்சிடு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறமா தான் இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகுறாங்க என்னன்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு கதை இந்த படத்துடைய தொடக்கத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன பையன் ஒரு பழைய வீட்டுக்கு ஒரு தீவில் இருந்த ஒரு பழைய வீட்டுக்கு போயிருப்பான் அங்க வந்து இதே மாதிரி ஒரு எரிஞ்ச உருவத்தை அவன் பார்த்திருப்பான் இது என்ன உங்க கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்ப பார்த்து கேட்க இந்த கதை அவங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும் பாத்தீங்கன்னா வழக்கமா அவங்களுடைய கதைகளை அவங்க எப்படி எழுதுவாங்க அவங்க கதைகளை படிக்கக்கூடிய வாசகர்கள் இவங்களுக்கு லெட்டர் போடுவாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்து அம்மா நிமிஷங்களை எழுதுவாங்க இல்லையா அப்படிதான் ஒருத்தர் எழுதின லெட்டர்ல இந்த கதை இருந்துச்சு அப்படின்னு யார் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்ரஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இதே தீவில் ஒரு ஆள் இப்போ இருக்காரு அவர் சின்ன வயசுலேயே இவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த பேயை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அதை ஒரு எழுதி அமைச்சிருக்காரு ஸோ உடனே நம்ம ஹீரோயினை அவரை மீட் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவர் தான் ஆக்சுவலி அந்த சின்ன பையனை இவர் சின்ன வயசில் லீவுக்காக இந்த தீவுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ இதெல்லாம் அவர் என்கவுண்டர் பண்ணியிருப்பாரு அதை லெட்டராக போட்டிருப்பாரு சரி அந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க இவரும் கை காட்ட அப்போ அந்த மீட்டிங்கில் இந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா அதை காட்டுறாங்க இந்த ஊர் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒகேனா ஃபேமிலியோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்களா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த சாபம் வந்து தொத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பயம் சொல்ல ஆனா அதெல்லாம் இவங்க நம்புற மாதிரி இல்ல தம்பி நாங்க நிறைய பேய் கதைகளை பாத்துட்டோம் எங்களுக்கு இது முடிவு தெரியணும் இது எங்க இந்த ஆரம்பிச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த வீட்டுடைய அட்ரஸே உங்களுக்கு தெரியுமே அந்த ஓகேனா ஃபேமிலியோட வீட் அட்ரஸே சோ அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யாசிகான்ற ரைட்டரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூபா அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ராத்திரி டைம் இறங்குறாங்க அப்படியே இறங்கி உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க நல்லா பாடஞ்சு போய் கிடக்குது எல்லாமே போட்டது போட்டபடியாவே இருக்கு அப்பதான் உள்ள ஒரு விஷயத்த போய் இவங்க பாக்குறாங்க அந்த விஷயத்து மூலியமா அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த கோல் மைன் இருந்த இடத்துல தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அந்த கோல் மைன்ல இறந்து போனவங்களுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டையை ஹான் பண்ணி இருக்குது அதுல தப்பிக்கிறதுக்காக தான் இந்த குடும்ப தலைவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாங்ஸ் எல்லாம் கூட்டு வந்து புத்தர்கள் எல்லாம் வழிபட்டிருக்காரு எப்படியாச்சும் இந்த சாபத்துல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஆனா ஒரு யூசம் இல்லாதனால இவர் சாத்தானையும் வழிபட்டிருக்காரு பட் என்ன பண்ணியும் பிரோஜனம் இல்லாதனால தன்னோட குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாம் கொன்னுட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்காரு இதுதான் அந்த குடும்பத்தோட சாபத்துக்கான தொடக்கம் அதாவது அந்த நிலக்கரி சுரங்கம் அதுக்குள்ள இருந்தவங்களுடைய ஆவி ஆத்மாக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சாபத்துக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி வந்த விடைக்கு ஒரு பக்காவான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் வீடு திரும்பிடுறாங்க அப்படி வீடு திரும்பும்போது கூபா ஒரு திடுக்கிடும் தகவலை டிவியில பாக்குறா அது என்னன்னா ஒரு ஃபேமிலி இவங்க பக்கத்து வீட்ல இருந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல இருந்து ஹஸ்பண்ட் இருப்பான் இல்லையா அவன் தன்னுடைய ஒய்ஃப் குழந்தைன்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் கொண்டு அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்ணி கூபா மீட் பண்ணி பேசுறான் நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு அந்த குரல்லாம் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு நான் வேற வீடு மாத்தனும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே ஒரு சில நாட்கள் சாதாரணமா போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு ஒரு கால் வருது எடுத்து அட்டென்ட் பண்றாங்க அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு குரல் அந்த குரல்ல உன் வீட்டை எரிச்சிடு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு வர அதே சமயம் அந்த தீவியில் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாலயா அவன் தனியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீயும் இந்த சாபத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருகன உருவங்கள் யூன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது கொண்டுடு எரிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை தர தரன்னு எடுத்துட்டு போக இது இல்லாம இன்னொருத்தனையும் காட்டுறாங்க நம்ம கூபோ வந்து ஒரு பையன் தூக்கு மாட்டேன்னு இறந்து போயிருப்பான் தெரியுமா அந்த பாட்டியோட வீடு அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க தெரியுமா அப்போ அவன் தூக்கு மாட்டிகிட்டு இறந்து போயிருக்கான்னு தெரிஞ்சு கூட அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் இருந்திருப்பான் தெரியுமா அந்த பையன் இப்போ தூங்கிட்டு திடீர்னு பார்த்தா சீலிங்ல நம்ம டக்கான பாட்டி அந்த கல்யாண ட்ரெஸ்ஸோட தொங்கிட்டு இருக்க காட்சி அவனுக்குமே தெரிய வர இந்த நட்டில் அப்படியே இந்த கதையை டைரக்டர் முடிக்கிறாரு ஆக்சுவலி என்ன சொல்ல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒகியானா ஃபேமிலியால வந்த சாபம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட யாரையுமே இந்த பேய் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிகிறாங்க இந்த படத்துடைய மேக்கிங் நம்மள முதல்ல பயங்கரமா பயப்பட வச்சிருது இது மட்டும் இல்லாம கடைசியில இந்த கதையை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே இந்த பேய் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அப்படியே ஒரு நிமிஷம் மனசெல்லாம் கதி கலங்குது இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே அந்த ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கதி கலங்க வைக்கக்கூடிய மூமெண்டோட இந்த படத்தை டேரக்டர் முடிச்சிருக்காரு என்ன ஒரு வில்லத்தனம்ல இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்குமே வந்து ஐயோ அப்படின்னு தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்களுக்கு யாரோ ஆச்சன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்